நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்றே சதுர்முக வடிவுடைய முகமும் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கண்களையும் பிரத்யேக குரல் வளத்தையும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்பை தன்னகத்தை கொண்டவரும் வெண்கல குரல் கொண்ட சிறந்த பின்னணி பாடகரும் சங்கீத புலமையுடைய பிரபல இசையமைப்பாளரும் பழகுவதில் எளிமை நற்பண்புடைய இயல்பான குணம் அதீத உழைப்பு மிக்க கலை ஆர்வலர் என தன்னகத்தை சிறப்புமிக்க திறமைகளை உடையவரும் பாடகி கல்பனா அவர்களின் அன்பு தந்தையும் எம்.எஸ். விஸ்வநாதன் இளையராஜா என இசை ஜாம்பவான்களுடன் சங்கீத உலகில் பயணித்தவரும் அழகு மலராட அபிநயங்கள் கூட என்று தாபத்தை வெளிப்படுத்திய பரதநாட்டிய பாடலின் வைதேகி காத்திருந்தாள் திரைப்பட வைதேகியின் தந்தையாக சிந்து பைரவியில் இசை ஞானம் கொண்ட ஆர்வலர் நீதிபதி பாரதி கண்ணனாக வாய்க்கொழுப்பில் பாண்டியராஜனின் மாமனார் சுக்கலிங்கமாக என திரைப்படத்திற்கு திரைப்படம் வில்லன் குணச்சித்திரம் கோயில் குருக்கள் காவல்துறை அதிகாரி நீதிபதி என பன்முக வேடங்களை ஏற்று நடிப்பால் சிறப்பித்தவரும் கலை உலகில் சிறப்பாக பிரகாசிக்க வேண்டியவர் காலத்தின் ஓட்டத்தால் பெரிதளவில் ஜொலிக்காவிடினும் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து தற்போது மறைந்து போனாலும் கலை உலக வானின் மறக்க முடியாத நட்சத்திரமாக நிலை பெற்று போன நினை வலைகளின் நாயகர் T.S. ராகவேந்திரா அவர்களை பற்றித்தான். 1945 ஆண்டு செப்டம்பர் 19 சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரின் ஆராதனை புகழ் பாடும் திருவையாறில் சங்கீத புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவர்தான் விஜய ரமணி எனும் இயற்பெயருடைய T.S. ராகவேந்திரா ஆவார். சங்கீத இசைப்பயணம் பரப்பிக் கொண்டிருக்கும் ஊரில் பிறந்த ராகவேந்திரா அவர்களுக்கும் இயற்கையிலேயே இசை ஞானம் நன்கு வெளிப்பட்டது. ஆகவே பெற்றோரின் ஆதரவின் பேரில் சங்கீத இசை ஞானத்தை முறைப்படி கற்ற சிறுவன் ராகவேந்திரா தன்னுடைய கலை திறமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக பள்ளியில் நடைபெறும் பாட்டு போட்டி மற்றும் இசை போட்டிகளில் முதன்மை மாணவராக தன்னை இணைத்து கொண்டு பெரும் பாராட்டினையும் பரிசுகளையும் பெற்று பெற்றோருக்கு பெருமை சேர்த்து வந்தார். இதன் பின்பு கல்வியுடன் இசை கலை ஞானத்தை இரண்டர கலந்து தன்னகத்தை வளர்த்து கொண்டவர் அஞ்ஞானத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலும் அதனை வெளிப்படுத்தும் வண்ணமுமாக கலைகளின் புகலிடம் மட்டுமின்றி தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி தனது இளமை பருவத்தில் இடம்பெயர்ந்தார். அவ்வாறு சென்னை வந்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் பேரன்பிற்கு பாத்திரமாகி அவருடைய உதவியாளர்களில் ஒருவராக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு தனது இசை ஞானத்தை நன்கு செம்மைப்படுத்தியும் கொண்டார். இவ்வாறு எம்.எஸ்.வியுடன் எண்ணற்ற திரைப்படங்களில் பணியாற்றியவரின் இசை திறமையை உணர்ந்த திரைப்புலகம் ராகவேந்திரா அவர்களுக்கு இசை அமைப்பாளராக பயணிக்க வாய்ப்பினை நன்கு வழங்கியது. அதன் அடிப்படையில் 1971 TBS ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பி.ஆர். சோமு இயக்கத்தில் முத்துராமன் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான உயிர் என்ற திரைப்படத்தின் மூலமாக ரமணா ஸ்ரீதர் என்ற பெயரில் இசை அமைப்பாளராக அறிமுகமானார். இதைப் போலவே ஒளிப்பதிவாளர் எம். கர்ணன் இயக்கத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றிய ஜம்பு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மச்சான் தொட்டா என்ற பாடலையும் மாலை பொழுது வந்தா என்ற இரு பாடல்களையும் இசையமைத்து விஜய ரமணி என்ற பெயரில் பாடியிருப்பார் T.S. ராகவேந்திரா. இது மட்டுமின்றி முத்துராமனின் நினைவில் ஒரு மலர், கோவை மணிசேகரனின் யாகசாலை, பிரகாஷ் சுபாஷினி நடிப்பில் வெளியான தேன் சிட்டுக்கள், பாரதி விஜி நடிப்பில் வெளியான படிக்காத பாடம் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசை அமைப்பாளராக இசையமைத்துள்ளார் ராகவேந்திரா அவர்கள். இதன் பின்னர் மெல்லிசை கச்சேரி நடத்தி வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போன்றே முக பாவனைகளுடன் பாடல் பாடுவதில் வல்லவரும் கூட. இது மட்டுமின்றி மக்கள் திலகம் MGR போன்று உடல் மொழிகளாலும் பாவனைகள் செய்து பாடியது மட்டுமின்றி MGRாலேயே பாராட்டப்பட்டு அவருடைய கையில் இருந்த கை கடிகாரத்தினை பரிசாக வென்றார் ராகவேந்திரா அவர்கள். இவ்வாறு கலை உலகில் இசை அமைப்பாளராக பாடகராக வலம் வந்த T.S. ராகவேந்திரா அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக மற்றொரு மயில் கல்லாக நடிப்பு என்ற கலையும் அவரை வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1984 அப்பு மூவிஸ் தயாரிப்பில் ஆர். சுந்தராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில்
வைதேகி எனும் ரேவதியின் தந்தையாக தோன்றி முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமான ராகவேந்திரா அவர்கள் இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் எஸ் ஜானகி வசீகர சோக பின்னணியில் ஒலித்த அழகு மலராட அபிநயங்கள் கூட என்ற பாடலில் மகளின் விதவை கோலத்தை எண்ணி மனம் வருந்தியவராக ஜதி சொல்லிக்கொண்டே உயிரை விடும் காட்சியில் ரசிகர்களையும் கலங்க வைத்திருப்பார் T.S. ராகவேந்திரா அவர்கள். ராகவேந்திரா அவர்களுக்கு வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படம் முதல் திரைப்படம் எனினும் தன்னுடைய தேர்ந்த நடிப்பாற்றல் மற்றும் பாடல் மூலம் தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் பேர் அபிமானத்தையும் நன்கு பெற்று ரசிகர்களின் மனதில் நிலை பெற்று போனார் என்றுதான் கூற வேண்டும். இதனைத் தொடர்ந்து 1985 கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சிவகுமார் நடிப்பில் வெளியான சிந்து பைரவி என்ற திரைப்படத்தில் இசை ஞானம் கொண்ட நீதிபதி கதாபாத்திரத்திற்கு ஏற்ற திரைக்கலைஞரை பாலச்சந்தர் அவர்கள் தேர்வு செய்து வந்த நிலையில் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்தில் பன்முக பாவனைகளுடன் ஜதி சொல்லி பாடி நடித்த T.S. ராகவேந்திராவின் நடிப்பு திறனை கண்டவர் உடனே அவரை ஒப்பந்தம் செய்து நடிக்கவும் வைத்தார். அதன் பேரில் மணிமாலாவின் கணவராக சிந்து எனும் சுகாசினியின் மாற்று தந்தையாக நீதிபதி பாரதி கண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய ராகவேந்திரா அவர்கள் சங்கீதம் ஒன்றை ஆலாபனை செய்யும் போது அதன் பெயரை தவறாக கூற அதை கேட்ட அவருடைய கார் டிரைவர் கவிதாலயா கிருஷ்ணன் ராகத்தின் பெயரை மறுக்க இறுதியில் JKB எனும் சிவகுமாரிடம் பஞ்சாயத்து செல்ல டிரைவர் கூறியதே சரி என முடிவாக பின்னர் என்ன தனது கார் டிரைவரை பின் இருக்கையில் அமர வைத்து நீதிபதி பாரதி கண்ணன் காரை ஓட்டும் வகையில் ரசிப்பு தன்மையுடன் காட்சிகள் நகரும். இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனுடன் விக்ரம், பிரபுவுடன் சின்ன தம்பி பெரிய தம்பியில் நதியாவின் மறைந்து போகும் பணக்கார தந்தையாக, கார்த்திக்குடன் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்தில் தேன்மொழி எனும் பெண்ணால் மனமாறிய கவிஞராக, கே பாக்யராஜின் ருத்ராவில் கௌதமியின் தந்தையாக, ஆரம்ப காட்சியிலேயே மன்சூர் அலிகானால் குடும்பத்துடன் சுடப்பட்டு மறைபவராக, பாண்டியராஜனின் வாய்க்கொழுப்பில் கௌதமியின் தந்தை, பாண்டியராஜன், ஜெய் கணேஷ், ஜனகராஜ், மாமனாராக என குறைவான திரைப்படங்களில் தந்தை குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று ரசிகர்களை கவர்ந்த ராகவேந்திரா அவர்கள் பிரபுவுடன் காவலுக்கு கெட்டிக்காரன், ரகுவரனுடன் கூட்டு புழுக்கள், சரத்குமாருடன் பாலைவன பறவைகள், சத்தியராஜுடன் அண்ணாநகர் முதல் தெரு, ராஜாவுடன் கற்பூர முல்லை, முரளியுடன் காதலுடன், அஜித்துடன் நீ வருவாய் என, சத்தியனுடன் இளையவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிப்பால் நன்கு முத்திரை பதித்திருப்பார். இயக்குனர் ஃபாசிலின் கற்பூரமுல்லை திரைப்படமானது 1991 மலையாளத்தில் என்ஜெய் சூரிய புத்திரிக்கு என்ற பெயரில் வெளியான போது அத்திரைப்படம் மூலம் மலையாள திரை உலகில் அறிமுகமானார் T.S. ராகவேந்திரா. இளையராஜாவுடன் இணைந்து எண்ணற்ற திரைப்படங்களில் பணியாற்றி வந்த ராகவேந்திரா அவர்கள் ஃபாசில் இயக்கத்தில் கார்த்திக் குஷ்பு நடிப்பில் வெளியான வருஷம் 16 என்ற திரைப்படத்தில் இளையராஜா வாலி இசை பாடல் கூட்டணியில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பின்னணியில் ஒலித்த ஏ ஐயா சாமி அடனி ஆழகாமி என்ற பாடலில் இணைந்தும் பாடியிருப்பார். 2005 வெளியான பொன் மேகலை என்ற திரைப்படத்தில் மினிஸ்டர் தாண்டவராயனாக தோன்றி அமர்க்களப்படுத்திய ராகவேந்திரா அவர்களுக்கு மேற்கண்ட திரைப்படமே இறுதிப்படம் என அறியப்படுகிறது. எண்ணற்ற விருதுகளையும் பாராட்டினையும் வென்ற T.S. ராகவேந்திரா அவர்கள் தன்னுடன் இசை வானில் பயணித்து வந்த பின்னணி பாடகி சுலோச்சனா என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு கல்பனா ராகவேந்திரா என்ற மகளும், பிரசன்னா எனும் ஷக்கினா ஷான் என்ற மற்றொரு மகளும் உள்ளனர். இவர்களில் கல்பனா அவர்கள் தனது தந்தையுடன் 5 இசை கச்சேரிகளில் பாடி வளர்ந்தவர். குழந்தை நட்சத்திரமாக பூ பூவா பூத்திருக்கு, புன்னகை மன்னன் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருப்பார். அது மட்டுமின்றி என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரை உலகில் கால் பதித்தவர். வளர்ந்த பின்னர் எண்ணற்ற ஹிட் பாடல்களையும் தந்தவர் மட்டுமில்லாமல் தனியார் தொலைக்காட்சிகளில் இடம்பெற்று வரும் பாடல் போட்டிகளில் நடுவராகவும் சிறப்பித்து வருகிறார். மற்றொரு மகள் ஷெக்கினா ஷான் கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் ஆங்கில பாடல்களை பாடும் பாடகியும் ஆவார். இவ்வாறு இசை பின்புல குடும்பத்தின் தலைவராக சங்கீத நாயகராக சிறப்பு பெற்று வலம் வந்த T.S. ராகவேந்திரா அவர்கள்
தன்னுடைய இறுதி காலங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேலும் ஒரு பேரிடியாக கண் பார்வை திறனும் பறிபோன நிலையில் தனது குடும்பத்தினரின் பெரும் அரவணைப்பில் பேரன்புடன் பயணித்து வந்த வேளையில் 2020 ஜனவரி 30 தனது வாழ்க்கை பயணத்திற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்றளிக்கும் வகையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். தனது பிரத்யேக குரல் வளத்தாலும் நடிப்பு திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த T.S.ராகவேந்திரா அவர்கள் மறைந்தாலும் கலை உலக பயணம் உள்ளவரை அவருடைய நினைவலை பயணங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை மறுக்க இயலாது. இவரை போன்ற கலை உலக பன்முக நாயகர்களான கவுண்டமணி செந்தில் காமெடி டிராக்குகளை எழுதியவரும் நகைச்சுவை நாயகரும் பார்வை பறிபோனாலும் கலை ஆர்வத்துடன் பயணித்து மறைந்து போன A.Veerappan அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஆங்கில பேராசிரியரும் மேடை பேச்சாளரும் பன்முக நாயகரும் மூடுபனி வெள்ளை ரோஜா திரைப்புகள் கலைஞருமான கல்கத்தா விஸ்வநாதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மனோரமாவின் கணவரும் பூபதியின் தந்தையும் நாடகவானில் புகழ் நட்சத்திரமாக ஜொலித்தவரும் கண் திறந்தது திரைப்புகழ் நாயகருமான S.M. ராமநாதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்று மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.